வணக்கம் சகாக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பன்னீர் கேப்சிகம் கொத்துக்கறி. வாங்க எப்படி சமைக்காதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பன்னீர் 200 கிராம், வெண்ணெய் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2 இல்லைனா 3, கேப்சிகம் 1, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தால் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் அந்த வெண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். நான் இப்போ எல்லா பன்னீரையும் ஆட் பண்ணிட்டேன், அது ஃப்ரை ஆகட்டும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா 2 சைடும் ஃப்ரை ஆகணும். அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் தான் ஃப்ரை ஆகும். லைட்டாக கிளறி விடுங்க. ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் அந்த வெண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து 2 இல்லைனா 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்க. அதுவும் நல்லா இந்த வெண்ணெயில் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேப்சிகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு வெளியில் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா அதை வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த மசாலாவை ஆட் பண்ணலாம். இப்போ அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணுறோம், அப்போ அது நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் அதோட சேர்த்து நல்லா வதங்கட்டும், அதோட பச்சை வாசனை போகட்டும். அது போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பன்னீருக்குள்ளே எல்லா மசாலாஸும் இறங்கணும். ஸோ எல்லா பன்னீர்லையும் படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப அது வேக தேவையில்லை, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோ நமக்கு தேவையான பன்னீர் கேப்சிகம் கொத்துக்கறி ரெடி. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்தோடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.